வாங்க என்ன இம்புடு தரோ உன்ன பார்க்கலாம் தான் பெருசு திருவிழாவுக்கு சேலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் வருஷம் தவறினாலும் உங்க தாத்தா எடுத்து கொடுக்கற சேலை தவறவே தவறாது அவங்களே ஒன்னு தான் எடுத்துட்டு வருவாங்க நீங்க ரெண்டு எடுத்து வந்திருக்கீங்களே சும்மா சொல்ல கூடாது அப்பு நீங்க தேவரையே மிஞ்சிட்டீங்க போங்க தேவரை மிஞ்ச கூடாது கிண்டல உனக்கு ஒரு சேலை தான் அப்ப அது எல்லாருக்கும் ஒரு சேலை கொடுத்தனா ஒரு நாள் செஞ்சாலும் வேலை வேலை தானே அதான் பொண்ணு தாய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பக்கத்து வீடுதான் உங்க கையாலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க கொஞ்சருங்க இதை வாரே இது வாரேன்னு சொன்னல அதுக்குள்ள என்ன அவசரம் நீங்களா தனியா போனா ஒரு மாதிரி நானும் கூட வந்தா நல்லதா நாலு வார்த்தை எடுத்து சொல்வேன்ல வாங்க போல யாத்தாடி இது ஒண்ணு பெரிய மலை மாதிரி இது ஒரு இடைஞ்சல் வாங்க பொண்ணு தாயி அத்தா பொண்ணு தாயி கொஞ்சம் இரு பெருசு இது வந்துட்டேன் ஆஹா அப்பு நீ அங்க உட்காரு நான் போய் காப்பி கொண்டாரேன் உக்காரப்பு அடியே நான் எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப டாப் டாப்னா காபி மேல ஆட இல்லாம அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அடியே இவ ஒரு குறுக்கு சிரிக்கி முதலாளி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அது வேற ஒண்ணு இல்ல குளிச்சிட்டு வந்தாங்களே பின்னாடி கொக்கி எல்லாம் சரிய மாட்டிருக்கான்னு பாக்குறாங்க போடுறது ஒரு நாள் பார்த்தாலும் வேலைதான் ஒரு வருஷம் பார்த்தாலும் வேலைதான் அது அவங்க தாத்தா காலத்து சம்பிரதாயம் அடியே சேலை கொண்டு வந்திருக்காரு வந்து வாங்கிக்கவா விவசாயத்தை சிரிக்கடி அவங்க என்ன பார்க்க சங்கடப்படுறாங்க போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளை இல்ல அதான் வெக்கப்படுது பரவாயில்ல சம்பிரதாயம் மாறக்கூடாதுன்னு தான் வீடு தேடி வந்தேன் பெரிய இருந்தா கட்டிட்டு வர சொல்லுங்க இல்லைன்னா அவங்க இஷ்டம் நான் வரேன் இனி விதச்சா விளையாது வானம் பொய்யாது பரப்பு நினையாது நட்டா முளைக்காது நாங்க என்ன தப்பு பண்ணணும் என்ன தப்பு பண்ணா பேசுறீங்க ஈராண்டி இரும்பாண்டி ஜெகத்தாளும் ஜெக வீர வாண்டி அடே மாயாண்டி மாயாண்டி காத்தாயி கருப்பாயி கண்ணி பகமாயி சாமி என்ன ஓட்டல் விஷயம் உள்ள பேர்லாம் படிக்குது பாத்தங்கர பக்கம் போனா அவமானப்படுத்துறீங்க குளிச்சிட்டு வந்தா கொலையாடா பண்றீங்க போன ஜென்மத்து கதை போல இருக்கு ஒருவேளை வள்ளியே சாமியா வந்துட்டாளா நீ வள்ளியே தானே சொல்ற தப்பு பண்ணவன தான் புடிச்சு குடுத்துட்டமே யார பிடிச்சு குடுத்தீங்க கண்ணால பார்த்தோம் புடிச்சு குடுத்துட்டோம் தெரியாதாடா உங்களுக்கு சொல்லுங்கடா இவளுக்கு என்னது சாமிகளுக்கே மரியாதை இல்லாம போச்சே உண்மையான குற்றவாளியே அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்
ஒரு நூறு கூடையா அண்ணா போட்டிட்டு போறாரு இந்த ஆள் யாரு நம்ம ஊரு பிரசிடண்ட் உள்ள போகும்போது இப்படி போறாரு வெளியே போகும்போது எப்படி போறாரு பாரு இங்க பாரு வளத்தை எல்லாம் வெளியே போட்டுட்டு தோனை மட்டும் உள்ள போடுறான் உள்ள போட்டவன எல்லாத்தையும் மாத்திட்டான் இது ஏன் கிளாஸா உண்டாயா வணக்கம் நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட் வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன் எங்க வச்சேன்னு தெரியல நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க வர்றேன் போய் கடைசாச்சு போட ஆமா எதுக்கு முதலாளி தனியா சாரா கடைக்கு அமிச்சு இதெல்லாம் பார்க்க சொல்றாரு கவனிக்க சொல்றாரு முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் பீட்டர் வாயா பீட்டர் வாய் தான் பின் என்ன ஜேம்ஸ் வாயா அம்மா என்ன இந்த பக்கம் சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன் பாத்துட்டு போறதுக்கு இது என்ன பொருட்காட்சியா சாராய கடை ஊத்துனா தூக்கம் தூக்கி பழக்கம் இல்லையா நாங்க யாரையும் தூக்க சொல்லல இது போட்டா அதுவா தூக்கிடு தூக்கி உட்கார வச்சதுதான் இன்னும் இறங்கலையே வேண்டாங்க பழக்கம் இல்ல இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம் அவன் குடிக்கிறான் அது நியாயம் ஆமா நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும் வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா நான் பார்த்தேன் அந்தி சாயிற நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சுட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலையுமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்டேன் அப்ப சரியா போச்சு அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது கொஞ்சம் அசந்தா அமுக்கிருவீங்களே நான் அசரமாட்டேன் நான் அசரமாட்டேன் நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் மனசுல நீ எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுவும் மீறி நீ சிரிக்கிறது கஷ்டம்தான் உன் அண்ணன் நிறவராதின்னு நீ மனசார நம்புறல நானும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது ஆண்டவன் எப்படி உங்க அண்ணனை கைவிட்டுருவான் என்னைக்காவது ஒரு நாள் அவரை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான் நீ உன் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லன்னா ஜெயில இருந்து தப்பிச்ச உன் அண்ணன் இவ்வளவு நாளா உன்ன வந்து பாக்காம இருப்பனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இல்ல அப்புறம் எப்படி பொண்ணு தாயே வெறும் தலையாரியா இருந்தா அவன் யாரு எப்பேற்பட்டவன் எங்க இருந்து வந்தவன் இதெல்லாம் இவளுக்கு தெரியுமா அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் ஓங்கி அடிச்சனா தல திருப்பிக்கும் தெரியுமா இல்ல தெரியும் எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும் அவன் அழகு மட்டும்தான் உனக்கு தெரியும் அந்த ரங்க உனக்கு தெரியுமா ஆசைப்படுறதுக்கு உனக்கு வயசு இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை அனாத கழுதையாற்றேன் Thank you.
தலையாரி, உங்களுக்கு மனசே சரியில்லைன்னு கேட்டீங்க. சூடா கொண்டாந்துருக்கேன், சுதி ஏறும், அடிங்க. முட்டக்கார பொண்ணு என்ன பார்த்தா விசில் அடிக்குது? அண்ணே, உங்களை பார்த்தா விசில் அடிக்குது. இது நல்ல சந்தர்ப்பம், பிக்கப் பண்ணுங்க, பிக்கப் பண்ணுங்க. இந்த மீசைக்கு இப்படி ஒரு பொண்ணா? பிடி என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, எதுக்காக விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? பழக்கம்தா, விசில் அடிச்சா அடிச்சதுதான். கை எங்க இருக்கு? எதுக்கு பிடிக்கத்தான். கண்ணு எங்க இருக்கு? எதுக்கு அடிக்கம்மா? என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க? முட்டை கடையில இருந்து வர்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? முட்டை கடைக்கு போங்க, போங்க. முட்டை கடைக்கு, முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும், பின்ன என்ன கொட்டையா கிடைக்கும்? போயா போயா. இது வேற அடைஞ்சில்ல. ஐயோ, இது இல்லாம கடை கட்ட முடியாதா? பெரிய தொல்லை. அம்மா, ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? அது என் பழக்கம். ஐயோ, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருக்கீங்களே. அம்மா, கடையெல்லாம் எப்படி நடக்குது? என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இது ஒரு டைப்பான முகம். அம்மா, உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு? வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, மயில் முட்டை, குயில் முட்டை, விட்டா யானை முட்டையும் பிங்கி போல இருக்கு. அம்மா, எல்லா முட்டையும் பாத்திருக்கேன். அது என்ன புனிதா முட்டை? அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதியிருந்தது. கடைங்கிற எழுத்து மழையில அழிஞ்சு போச்சு. நான் உன்னு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. முட்டை தானே கேட்க போறீங்க? அது இல்லைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏன்? இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எந்த ஆம்பளையும் கிடைக்கல. கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஐயோ, நீங்களும் ஃப்ரெஷ், நானும் ஃப்ரெஷ். என் கொள்கை தான் உங்க கொள்கை. உங்க கொள்கை என்னது? என் கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி? கொக்கரக்கோன் அந்த சிரிப்பு, கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு, கோழி தொட மாதிரி உங்க கை, மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆந்த மாதிரி உங்க கண்ணு, நாத்து மாதிரி சிலுத்துக்கிட்டுறவங்க நரச்ச முடி, கொடமுளகா மாதிரி மூக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? சத்தியமா? சத்தியமா? எப்படி நம்புறது? கைய காட்டுங்க. இந்தாங்க இந்த முட்டை மேல சத்தியமா? என்ன கொடகுளன்னு ஆயி போச்சு. கோழி கூடு சாப்பிட்டுச்சா? அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ என்னதான் மூடி மறைச்சாலும் உன் மூஞ்சிதான் காட்டி கொடுத்துருதே. எஸ்டேட்ல வேலை செய்யற சிரிக்க எல்லாம் உம்முன்னு இருந்தா கூட நீ அவளுகளை சிரிக்க வைப்ப. இப்ப நீ உம்முன்னு இருந்தா எப்படி? அப்பு, பொண்ணு தாய்க்கு நீ சேலை எடுத்து கொடுக்கும் போதே நான் மனசு புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளைங்க ஆசைங்கிறது அடிச்சு திரிக்கிற கரை ஓரத்து அல மாதிரி, பொட்டச்சிங்க ஆசைங்கிறது கல்லுக்குள்ளே இருக்கிற தேர மாதிரி, புள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியே தெரியாது. பொண்ணு தாயும் உங்ககிட்ட மனச பறி கொடுத்துட்டாங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவே. நான் அதை சொல்ல பெருசு, புரியாம இருக்கிறது பொண்ணு தாயோட மனசுல பெருசு. இந்த தலையாரிதான், அவையே என்ன அடிக்கடி பார்த்து முறைக்கிறா, பொண்ணு தாய் கிட்ட பேச விடாம தடுக்கிறா. காவல் இல்லாத தோட்டத்துல காய்ச்சி தொங்கினா கண்டவனுக்கெல்லாம் ஆசை வரும், அதுக்கு காவல்னு ஒண்ணு வந்துட்டா கஷ்டமா தான் இருக்கும். இந்த தலையாரி ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதே பெருசு. பொட்டச்சிங்க விஷயத்துல ஆம்பளைங்க எல்லாருமே கெட்ட பசங்க தான். உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வாரேப்போ. சரி பாஸ், எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வள்ளி இல்லடா, நான் பெத்த மகாடா. பொண்ண, அப்ப என் வள்ளிய நீ தான பொண்ண? நீ தானே அவனை பேச விடுங்களா? பைத்தியக்காரன் பேசினாலும் குடிகாரன் பேசினாலும் உண்மையத்தான் பேசுவான். அப்போ தலைவர் தான் தப்புன்னு சொல்றியாடா? போடா குடிகாரம் பயில. இந்த வள்ளிய குடுத்துரு, என் வள்ளிய கொண்டு நீதான்.